அப்போ குழந்தை ஞானஸ்தானம் என்ன? அப்போ குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் இருக்கிறதா? வேதத்தில் இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது எட்டாம் நாளிலே கெட்ட குழந்தை பிறந்து எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணினார்கள். ஆலயத்துக்கு கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணாங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு வருடம் ஆகும்போதோ இல்லை ஒரு 6 மாதம் ஆகும்போதோ குழந்தையை கொண்டு போய் சபையில் நிறுத்தி போதகருக்கு முன்பாக நாம் கர்த்தருக்கென்று குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுறோம். அதுதான் பிரதிஷ்டை. அதுக்கு பேர் பிரதிஷ்டை. ஒன்று விருத்த சேதனம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் சொல்லுவாங்க. இந்த நாட்களில் நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம் குழந்தையை, அது ஞானஸ்தானம் என்று ஆகிவிடாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், 40 வருட கிறிஸ்தவர்கள், 50 வருட கிறிஸ்தவர்கள் கூட சிறு வயதில் எடுத்த ஞானஸ்தானம், குழந்தையில் எடுத்த ஞானஸ்தானத்தை, அந்த பிரதிஷ்டையை ஞானஸ்தானம் என்று சொல்லிக்கொண்டு நானும் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் என்று சொல்லி வாழ்கிறார்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வீர்கள். வேதம் சொல்கிறது ஞானஸ்தானம் என்பது குழந்தையில் கொடுப்பதல்ல, ஞானம் வந்த பிறகு. அதாவது பாவத்தை அறிக்கையிட்டு, வேதம் சொல்வது பாவத்தை அறிக்கையிட்டு, வேதம் சொல்வது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, வேதம் சொல்வது மனம் திரும்பி. இந்த தகுதி எல்லாம் எப்படி குழந்தைக்கு உண்டாகும்? பாவம் என்னன்னு குழந்தைக்கு எப்படி தெரியும்? பாவத்தை குழந்தை எப்படி அறிக்கையிடும்? பாவத்தை எப்படி ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு குழந்தை எப்படி தன் வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க முடியும்? அப்போ ஞானஸ்தானம் என்பது குறிப்பிட்ட வயது வந்த பிறகு எது பாவம், எது பரிசுத்தம், எது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, எது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்று நன்மை தீமை அறிந்த பிறகு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஸோ குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் இல்லை. குழந்தை ஞானஸ்தானம்